சென்னை கீழ்ப்பாக்கத்தில் உள்ள வணிக வளாகத்தில் இரும்பு கேட் விழுந்து 6 வயது சிறுமி உயிரிழந்த விவகாரத்தில் கட்டிடத்தின் காவலாளி மற்றும் துணிக்கடை மேலாளர் ஆகிய இருவர் கைது செய்யப்பட்டிருக்கின்றனர். இதுகுறித்த முழு விவரங்களோடு செய்தியாளர் கதிரவன் இணைப்பில் இருக்கிறார். கதிரவன், இதுகுறித்த முழு விவரங்களை வழங்கலாம். சென்னை கீழ்ப்பாக்கத்தில் உள்ள வணிக வளாகத்தில் உள்ள இரும்பு கேட் விழுந்து 6 வயது சிறுமி பலியான சம்பவத்தில் அந்த கட்டிடத்தில் பணியாற்றிய காவலாளி மற்றும் அந்த துணிக்கடையின் மேலாளர் சீனிவாசன் ஆகிய இருவரை வந்துட்டு தற்போது போலீசார் கைது செய்திருக்கிறார்கள். 2 பிரிவின் கீழே வழக்கு பதிவு செய்து போலீசார் விசாரணை மேற்கொண்டு அந்த பகுதியில் இருக்கக்கூடிய சிசிடிவி காட்சிகளை ஆய்வு செய்த போது இந்த காவலாளி அலட்சியமாக செயல்பட்டதால் தான் சிறுமி மீது இந்த இரும்பு கேட்டு விழுந்தது என்பது தெரிய வந்திருக்கிறது. அதன் அடிப்படையில் மனித உயிருக்கு தீங்கு விளைவிக்கும் வகையில் செயல்படுது மற்றும் அஜாக்கிரதையாக செய்த செயலால் பிறருக்கு மரணம் விளைவித்தாகி 2 பிரிவின் கீழ் வழக்கு பதிவு செய்த போலீசார் தற்போது இந்த 2 பேரை கைது செய்திருக்கிறார்கள். காவலாளியாக பணியாற்றிய சம்பத் மற்றும் அந்த துணிக்கடையில மேலாளராக பணியாற்றி வந்திய சீனிவாசன் ஆகிய இருவரை கைது செய்திருக்கிறார்கள். தொடர்ந்து அந்த கட்டிடத்தின் உரிமையாளர் ஆகியோரை வந்து விசாரணை செய்வதற்காக பெங்களூரில் இருக்கக்கூடிய அந்த உரிமையாளரிடம் விசாரணை செய்வதற்காக அவரையும் அந்த காவல் நிலையம் வரவேற்றிருக்கிறார்கள். தொடர்ந்து இது தொடர்பாக விசாரணைகள் மேற்கொண்டு வருவதாகவும் அந்த பகுதியில் கூட சிசிடிவி காட்சிகளை ஆய்வு செய்ததுல முன்னேற்பாடுகள் அதாவது அந்த பக்கவாட்டில் இருந்து தள்ளக்கூடிய அந்த ஸ்லைடிங் டோர் என்ற இரும்பு கேட்டை எந்த விதமான முன்னெச்சரிக்கை நடவடிக்கையும் இல்லாமல் இருந்ததனால்தான் இந்த விபத்து நடந்திருப்பது தெரிய வந்ததாகவும் அது குறித்து தொடர்ந்து விசாரணை மேற்கொண்டு வருவதாகவும் போலீசார் தரப்புல தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. 60 சிறுமியாக இருக்கக்கூடிய இந்த சிறுமியின் உயிரிழப்பு அவரது குடும்பத்துக்கு பெரிய சோகத்தை ஏற்படுத்தக்கூடிய நிலையில 2 பேரை தற்போது போலீசார் வந்து கைது செய்திருக்கிறார்கள். அருணிச்சி என்ற அந்த 60 சிறுமி உயிரிழந்த சம்பவத்துல அந்த ஒரு சிறுமியின் உடலானது கீழ்ப்பாக்கம் மருத்துவமனையில உடற்கூறு ஆய்வுக்காக வைக்கப்பட்டிருக்கிறது.